ஹலோ வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க ஒண்ணு இல்லங்க மூணு சிக்கன் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கபாப்ஸ் தான் அதுல ஃபர்ஸ்ட் கபாப் பாத்தீங்கன்னா மலாய் சிக்கன் கபாப் அடுத்து ஹரியாலி சிக்கன் கபாப் அடுத்து பாத்தீங்கன்னா அச்சரி சிக்கன் கபாப் இந்த மூணு கபாப் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போறோம் மறக்காம வீடியோ பாருங்க பிடிச்சிருந்ததா ட்ரை பண்ணியும் பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா அச்சாரி சிக்கன் கபாப் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் போன்லெஸ் 100 கிராம் எடுத்துறோம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் धनिया தூள் உப்பு தேவையான அளவு தேங்காய் பால் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துறோம் இப்போ இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ அச்சாரி கபாபோட மசாலாவை நம்ம நல்லா அரைச்சாச்சு இப்போ இத சிக்கனோட மேரினேட் பண்ணிரலாம் எவ்வளவு தேவையோ அது மட்டும் போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நாங்க சிங்கிள் சர்விங் தான் பண்றோம் சோ 100 கிராம் தான் எடுத்துறோம் அதுக்கேத்த மாதிரி போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஓகே இப்போ அச்சாரி சிக்கன் கபாப் நல்லா மேரினேட் ஆயிச்சு ஒரு 2 hours மேரினேட் பண்ண வச்சிட்டோம் இப்போ வந்து இத நம்ம கபாப் ஸ்டிக் அதாவது இந்த மாதிரி இருக்கும் இந்த கபாப் ஸ்டிக்ல வந்து நம்ம குத்தி எடுத்துறலாம் அசெம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கறோம் இப்போ பாருங்க கபாப் ஸ்டிக்ல எல்லா கபாபியும் வந்து உள்ள போட்டாச்சு இப்போ இத நாலு சைடும் ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு ஒரு தவால கொஞ்சம் ஆயில் ஊத்தியாச்சு அது மேலே வச்சு நல்ல சிம்ல வச்சு ஒரு சைடு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நாலு சைடும் நம்ம வச்சு குக்க பண்ண போறோம் சோ 4 சைடு 5 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல நம்மளோட கபாப் ரெடி ஆயிடும் சோ இது ஒரு சைடு ஆகட்டும் அதுக்கு அப்புறம் திருப்பி போடும்போது காமிக்கறோம் சாமையா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துச்சு இப்ப நெக்ஸ்ட் சைடு வைக்கறேன் இந்த மாதிரி 4 சைடுல நீங்க இந்த கோல்டன் கலர் வரதுக்கு குக்க பண்ணி எடுக்கணும் 5 மினிட்ஸ் தான் ஆகும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அந்த பக்கம் குக்க பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நம்மளோட கபாப் பாத்தீங்களா நாலா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ நம்மளோட அச்சாரி சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மலாய் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மலாய் கபாப் மலாய் கபாப்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இதுளோட காரமே வந்து அதுதான் மோஸ்ட்லி இது கொஞ்சம் சட்டலா தான் இருக்கும் சோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துறோம் ஒரு 3 முந்திரி 3 பாதாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது க்ரீம் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துறோம் தயிர் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் வந்து ஒரு 1/2 லெமனை புளிஞ்சி வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம பண்றது சிங்கிள் சர்விங்க்கு தான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் செய்ய போறோம் அதோட அளவு தான் நீங்க எக்ஸ்ட்ரா சேக்க சேக்க எக்ஸ்ட்ரா அளவை நீங்க கூட்டிக்கோங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த முந்திரியும் பாதாமியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ மலாய் கபாப்க்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சாச்சு இப்போ இத சிக்கன்ல போட்டு நம்ம ஊற வச்சிரலாம் தேவையானது சேர்த்து நல்லா mix பண்ணி ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் நல்லா ஊறிச்சுனாதான் செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகே இது ஒரு 2 hours இப்ப ஊற வச்சிரலாம் இது இப்ப 2 hours நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இப்ப இது ஸ்கியூவர்ல நம்ம போட்டு வெச்சுப்போம் அச்சாரி கபாப் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் மலாய் கபாபும் பண்ண போறோம் இத நல்லா ஸ்கியூவர்ல போட்டு எல்லாத்தையும் தவால வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தவா நல்லா ஹீட் ஆயிச்சு இப்போ நம்ம மலாய் கபாபை அதுல வெச்சிரலாம் ஓகே அதே ப்ரோசிஜர் தான் ஈச் சைடு 5 மினிட்ஸ் சிம் கீழ வெச்சு வெச்சுக்கோங்க சோ நாலு பக்கமும்
வெந்ததக்கப்புறம் நம்ம கபாபை வெளிய எடுத்துறோம் நம்மளோட மலாய் கபாப் ரெடி ஆயிருச்சு வாங்க இது நம்ம சர்விங் பிளேட்க்கு மாத்திரலாம் நம்மளோட செகண்ட் கபாப் ரெடி ஆயிருச்சு அன்லோட் பண்ணிடோம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்து நம்ம ஹரியாலி கபாப் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹரியாலி சிக்கன் ஹரியாலி சிக்கனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம் சிக்கன் 100 கிராம் எடுத்துறோம் புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மூணு பல் பூண்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி உப்பு ஒரு பிஞ்ச் அதாவது உங்க தேவையான அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் धनिया தூள் கால் டீஸ்பூன் मिगाय तू अरे टी स्पून अब पच मिग ए पच मिगना मिगाई तू अरे टी स्पून पड़ो हरियाली चिकन वो ग्रीन कलर अल पुदीना नहीं वीटल कोलियको ना ग्रीनिया पाकल वांग इंब एचर और मिक्सर जार अरे पड़ो अरे कामिक्रे நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹரியாலி சிக்கன் கபாப் அதுக்கு வந்து நாங்க சொன்ன இன்கிரிடியன்ட்ஸோட கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இருக்கோம் சோ அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கு இப்போ இது சிக்கனோட போட்டு mix பண்ணிரலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வெச்சுக்கோங்க இதோட புதினா வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இதையும் வந்து ஒரு 2 hours வந்து நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் லாஸ்டா நம்ம ஹரியாலி கபாபும் 2 hours நல்லா ஊறிச்சு இப்போ இதையே நம்ம ஒரு ஸ்கியூவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாத்தையும் அடிக்கிட்டு காமிக்கறோம் இதுவும் தவா நல்லா சூடாயிருச்சு இப்போ நான் இது ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் oil ஊத்திக்கறோம் இதுக்கு சேம் procedure தான் each side 5 minutes வெச்சோனா நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடும் ஹரியாலி சிக்கன் கபாப் ரெடி ஆயிடும் மூணுத்தையும் ரெடி பண்ணி அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு காமிக்கறோம் ஓகே நம்ம ஹரியாலி கபாபும் ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்து சர்விங் பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிரலாம் ஹரியாலி சிக்கன் கபாபும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாத்திரலாம் செம்ம ஜூசியா இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ ஜூசியா இருக்கு நம்மளோட 3 வெரைட்டிஸ் கபாப் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கனா மலாய் கபாப் மலாய் சிக்கன் கபாப் அடுத்து ஹரியாலி சிக்கன் கபாப் அண்ட் அச்சாரி சிக்கன் கபாப் மூணு கபாபும் ரொம்ப டேஸ்டா இருக்கு மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வந்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க थैंक यू